ஹாய், இது நம்ம கன்னியாகுமரி மக்கா. நம்முடைய சயின்டிபிக் அண்ட் கல்ச்சர் வேக்சின் தமிழ் சேனல் சார்பாக நான் உங்கள் பாலா. இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கிட்டே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலர்ட் சேவையை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு அருள்மிகு தழுவிய மகாதேவர் ஆலயம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். தழுவிய மகாதேவர் ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அழகிய பாண்டிபுரம் செல்லும் ரோட்டில் அமைந்துள்ள எஸ்எம்ஆர்வி பள்ளியின் கிழக்கே அமைந்துள்ளது. இக்கோவில் மூலவராக ஜுரதேவர் லிங்க வடிவில் அருள் பாலிக்கின்றார். இறைவியாக ஆவுடையம்மன் காட்சி தருகிறார். இக்கோவிலில் முன்மண்டபம், முகமண்டபம், நந்தி மண்டபம், உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம், விமானம் மற்றும் சுற்றுச்சுவர்கள் உள்ளன. முகமண்டபத்தின் வடக்கில் ஆவுடையார் சன்னதி உள்ளது. கருவறை சிறியதாகவும் அந்தராளம் நீண்டதாகவும் காணப்படுகிறது. கருவறையில் சிவபெருமான் காட்சி தருகிறார். இவர் ஜுரதேவர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஜுரதேவர் மூன்று தலைகள், 9 கண்கள், 4 கைகள் மற்றும் 3 கால்களுடன் காட்சி தருகிறார். ஜுரதேவர் குறித்து சிவபுராணத்தில் ஒரு கதை கூறப்படுகிறது. சிவனும் திருமாலும் விளையாட்டாக சண்டையிட்டனர். திருமால் சிவன் மீது ஆயுதத்தை பிரயோகித்தார். இதனால் சிவன் உருவம் மாறுபட்டு 3 தலை 3 கால்களுடன் காட்சியளித்தார். திருமாலின் வேண்டுதலுக்கேற்ப இவ்விடத்தில் இறைவன் இவ்வாறு காட்சியளிப்பதாக ஐதீகம். கருவறை கட்டுமானம் 14 நூற்றாண்டிற்கு முற்பட்டது. முன் மண்டபத்தின் தெற்கில் விநாயகரும் வடக்கில் சுப்பிரமணியனும் அருள் பாலிக்கின்றனர். சாஸ்தாவும் இசக்கியும் பீடமாக உள்ளனர். இவ்வாலயத்தில் சண்டிகேஸ்வரர் மற்றும் சனீஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். இக்கோவில் முன்மண்டப சுவரில் கிபி 1532 மற்றும் 16 நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. நந்தி மண்டபத்தின் வடக்கே நடராஜர், சோமசுந்தரர், சிவகாமி, சாஸ்தா, மாணிக்கவாசகரின் செப்பப்படிமங்கள் உள்ளன. இக்கோவில் திருவிழா மார்கழி மாதம் நடைபெறுகிறது. தை மாத உத்திர நட்சத்திரத்தில் திருக்கல்யாண விழா நடைபெறுகிறது. இயற்கை எழில்மிக்க அமைதியான சூழலில் அமைந்துள்ள இக்கோவிலுக்கு பக்தர்கள், ஆன்மீக பெரியோர் என பலரும் வந்து இறைவனை வழிபட்டு இறையருள் பெற்று செல்கின்றனர். மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு தவறோடு சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பாலா.